ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் இன் ஃபிங்கர் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டியூட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ். டியூட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. இதுல 10 டியூட்டிஸ் வந்து 1976ல வந்தது தான் இந்த 10 டியூட்டிஸ். அப்ப இந்த 11th டியூட்டி எங்க இருந்துடா வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. இந்த 11th டியூட்டி வந்தது வந்து 2002ல வந்துச்சு. இந்த 11 டியூட்டிஸ் மொத்தமே 11 டியூட்டிஸ் வந்து ஸ்வரத் சிங் கமிட்டி ரிகமெண்ட் பண்ணனால தான் இந்த 11 டியூட்டிஸ் நமக்கு ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த 11 டியூட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டியூட்டி, we should respect our national flag, national anthem and obey the government. அதாவது நம்ம நேஷனல் ஃபிளாகையும் நம்ம நேஷனல் ஆந்தமையும் நம்ம வந்து மதிப்பளிக்கணும். அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓபே பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரூல் வந்து ஃபாலோ த ஈடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச அவங்களுக்கு அந்த அவங்களோட எண்ணங்களுக்கு வந்து மதிப்பளிக்கணும். இதுதான் வந்து செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் யூனிட்டி சோரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது யுனைட்டினா கூடி வாழ்றது, சோரிங்கிட்டினா அதாவது வந்து இயர்மை, அப்புறம் வந்து இன்டெகிரிட்டினா ஹானஸ்டியா இருக்கிறது. இதுதான் வந்து தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெண்ட் அவர் கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேச்சுரல் ரெண்டர் சர்வீசஸ் வென் கால்ட் அப்பான். அதாவது நம்ம நாட்டுக்கு எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் நம்ம போய் அவங்களுக்கு உதவணும். இதுதான் வந்து ஃபோர்த் ரூல். ஃபிஃப்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமன் பிரதர்ஹுட். அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அண்ணன் தம்பியா இல்லைன்னா அண்ணன் தங்கச்சியா வாழணும். இதுதான் வந்து ஃபிஃப்த் ரூல். சிக்ஸ்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசர்வ் காமன் கல்ச்சர். அதாவது நீ ஹிந்து நான் கிறிஸ்டின் அது மாதிரி யாரையும் வந்து பிரிக்க கூடாது, பிரிக்காம வாழணும். இதுதான் வந்து சிக்ஸ்த் ரூல். செவன்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசர்வ் நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதாவது ப்ரிசர்வ் நேச்சுரல் என்விரான்மெண்ட்னா நம்ம காடுகளை அழிக்காம நம்ம நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணணும். இதுதான் வந்து செவன்த் ரூல். எயித் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிட்டிஸ் அண்ட் காக்னிட்டிவ். அதாவது நம்மளோட அறிவியலையும் மனித தன்மையும் அதிகப்படுத்தணும். இதுதான் வந்து எந்த ரூல், எயித் ரூல். இதுதான் அதாவது நைன்த் ரூல். இப்போ பார்க்க போகிறது நைன்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, டோன்ட் பி வைலண்ட். அதாவது சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா நம்ம வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேஃப் பண்ணணும், வைலண்டா இருக்கக்கூடாது. வைலண்ட்னா என்ன மீனிங்னா, சண்டை போடுறது இது மாதிரி வைலண்டா இருக்கக்கூடாது நம்ம. இதுதான் வந்து நைன்த் ரூல். டென்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ்னா நம்ம நாடு முன்னேறதுக்காக நம்ம உதவுறது. இதுதான் வந்து டென்த் ரூல். நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ல இருந்து டென்த் ரூல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து 1976ல வந்து. அடுத்து இப்ப 11th ரூல், அதாவது இப்ப வந்து 2002ல வந்தது தான் 11th ரூல் நம்ம பார்த்தோம். இந்த 11th ரூல் வந்து எப்படி வந்துச்சுன்னா, டியூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் டு send their children in at the age of 6 to 14 to their school. அதாவது அவங்களோட பசங்களை, பேரண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல கார்டியன்ஸா இருந்தாலும், அவங்களோட பசங்களை வந்து 6 to 14 வயசுக்குள்ள அவங்க 6 to 14 வயசு வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட சில்ட்ரனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதுதான் வந்து 11th ரூல். இப்போ நம்ம 11 ரூல்ஸையும் பார்த்துட்டோம். இதோட முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கவர்மெண்ட்டு ஒபே பண்ணுறது. ஆனால் இப்போ கொரோனா வைரஸ் வந்தனால கவர்மெண்ட் சொல்கிறாங்க சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு.
ஆனா இப்ப கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரூலி கவர்மெண்ட் சொல்றது ஒபே பண்றது தான். ஆனா யாருமே அதை ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் அதை ஒபே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.